Hello students, welcome to Hiba Max. Max exercise 6.2 la 5th question paakalam. Construct a histogram from the following distribution of total marks of 40 students in a class. So motha 40 students irukanga. Mark eppadi kuduthirukanga na 90 la 110, 110 la 130, 130 la 50 and madri 50 la 170, 170 la 190, 190 la 210. Number of students வந்து 9, 5, 10, 7, 4, 6 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம கிராஃப் ஷீட்டில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர். இங்கே நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 90 110, ஸோ 90 அப்புறம் 100, 100 அப்புறம் 110, 20 மார்க்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, 20 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்திருக்கேன். அந்த 3 இல்லை 2 ஸ்டூடெண்ட்ஸு 2, 4, 6, 8, 10, 12 அப்படி எடுத்திருக்கேன். கீழே மார்க்குன்னு எழுதிருங்க. எக்ஸ் ஆக்சஸில் ஒய் ஆக்சஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடலாம். ஸோ 90 ஆரம்பிக்கிறனால இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கோங்க, டேரெக்டாக ஒரு லைன் வரையக்கூடாது. சரிங்களா, இப்போ 0 அப்புறம் எடுத்தால் நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். 90 தான் ஸ்டார்டிங் இருக்கனால இந்த மாதிரி அந்த சைடு இன்னும் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி காமிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டா என்னென்னா 90 to 110 வந்து 9. ஸோ 9 8 10 நடுவில் இந்த சைடு ஓரமாக வரைஞ்சிடாதீங்க. போனோகிராஃப் அப்படி தான் வரைவோம், ஏன்னா அது 0. இப்போ நம்ம வரைய போகிறது 90 to 110. அப்போ ரெண்டாவது லைன்லேருந்து தான் நம்ம வந்து ப்ளாட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், ரெண்டுமே 9 வரைக்கும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு லைன் வரைஞ்சிட்டு இங்கே 9 எழுதிடலாம். அடுத்தது 110 to 130 வரைக்கும் 5 தான். 110 to 130 வரைக்கும் 5னா 4 to 6 நடுவில், 4 to 6 நடுவில் இங்கே இருக்குது. சரிங்களா, நடுவில் வரைஞ்சிட்டு ஓகே, இது வந்து 5. அடுத்தது வந்து 10 வந்து டைரெக்டாகவே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது 10, ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு ட்ரா பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சரிங்களா, பென்சில்லே ட்ரா பண்ணுங்கள், நீட்டாக ட்ரா பண்ணுங்கள் 10. ஓகேங்களா, அடுத்தது 7. 150 170 வந்து 7. 7னா 6 to 8 நடுவில். சரிங்களா, 6 to 8 நடுவில் ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுருங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிடலாம், ஈஸி தான். ஓகேங்களா, 7. அடுத்தது வந்து 4 வந்து டைரெக்டாகவே இருக்குது, பாயிண்ட் வச்சிடலாம். பாயிண்ட் வச்சுட்டு இது பண்ணுங்கள். சப்போஸ் டைரெக்டாக பாயிண்ட் வைக்க கஷ்டமாக இருந்தால் இப்படி ஸ்கேல் வச்சுடுங்க. 4 டைரெக்டாக இங்கே 4 அப்படி வரையுங்க. சரிங்களா, பட் நீங்கள் செஞ்சிடுவீங்க தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அடுத்து 190 to 120 வந்து 6 டைரெக்டாகவே தான். இங்கே பாருங்கள், சேம் அதே லைனில் ரெண்டு பாயிண்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைன் கூட வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எழுதிடலாமா, இங்கே வந்து 6. ரொம்ப ஈஸி பாருங்கள், ஹிஸ்டோகிராம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்கேல் மறந்துடாமல் எழுதிடுங்க, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நோட் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.